வணக்கம். இது ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள். இன்றும் லண்டன் மற்றும் இலங்கை கலையகத்தில் இருந்து செய்திகள் வர இருக்கின்றன. நான் ராஜி சுதர்ஷன், லண்டன் கலையகத்தில் இருந்து. முதலில் தலைப்புச் செய்திகள். ஸ்ரீலங்கா அரசு தலைவர் ரணிலின் தெரிவுக்கு இலங்கையில் ஆதரவும் எதிர்ப்பும். நிதி பேச்சுக்களுக்கு புதிய நிலவரங்கள் உதவும் என நாணய நிதியம் நம்பிக்கை. ரணிலின் வெற்றியில் பேரங்கள் மற்றும் கட்சி தலைமைகளை மீறிய வாக்களிப்பு ஐயங்கள். தேர்தலில் தலையீடு செய்ததான குற்றச்சாட்டை மறுத்தது இந்தியா. மக்கள் செல்வாக்கற்ற ரணில் பதவி விலகும் வரை போராட்டங்கள் தொடரும். காலி முகத்திடல் போராட்டக்காரர்கள் இன்று சூளுரை. அதிமுக தலைமக திறப்புகளை ஒப்படைக்க பன்னீர்செல்வத்துக்கு உத்தரவு. சென்னை உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பால் பழனிசாமி தரப்பு உற்சாகம். ஐரோப்பாவின் கடும் வெப்பத்தை தணிக்கும் அட்லாண்டிக் சமுத்திர காற்று. எனினும் காட்டுத்தீயின் தாக்கம் தொடர்ந்தும் தீவிரம். பிரித்தானிய நாடாளுமன்றத்தில் போரிஸ் ஜான்சனின் இறுதி கேள்வி நேரம். புதிய பிரதமர் மற்றும் கட்சி தலைமைக்கு இறுதி வேட்பாளர்கள் தெரிவு. ஸ்ரீலங்காவின் 8வது நிறைவேற்று அதிகாரம் மிக்க அரசு தலைவராக ரணில் விக்ரமசிங்க தெரிவு செய்யப்பட்டதற்கான சிறப்பு வர்த்தமானி அறிவித்தல் இன்று மாலை வெளியிடப்பட்டிருக்கின்றது. நாடாளுமன்றத்தின் பொதுச் செயலாளர் தம்மிக தசநாயக்காவினால் இந்த வர்த்தமானி வெளியிடப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில் ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் இன்று இடம்பெற்ற அரசு தலைவர் தெரிவுக்குரிய வாக்கெடுப்பில் கடுமையான குதிரை பேர தாக்கங்கள் மற்றும் கட்சி தலைமைகளை மீறிய வாக்களிப்புகள் இடம்பெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கதாகும். ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராக போட்டி வேட்பாளராக நின்ற டலஸ் அழகப்பெருமாவுக்கு ஏற்கனவே 113 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பகிரங்கமான ஆதரவு தெரிவித்திருந்த நிலையில் இன்றைய வாக்களிப்பு முடிவுகளில் அந்த தொகை வெளியிடப்பட்டிருக்கவில்லை. இதனால் ரணிலுக்கு கிட்டிய வெற்றியில் சந்தேகம் இருப்பதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் குறிப்பிட்டிருக்கின்றார். ரணில் விக்ரமசிங்கே இலங்கை மக்களிடம் செல்வாக்கு இழந்த ஒரு மனிதராக இருந்தாலும் இன்று அவருக்கு 134 வாக்குகள் கிட்டியமை அரசியல் வட்டாரங்களில் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக டலஸ் அழகப்பெருமவிற்கு ஐக்கிய மக்கள் சக்தி, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி, முன்னைய மகிந்த அரசாங்கத்திலிருந்து வெளியேறிய சுயாதீன அணி, தமிழ் தேசிய கூட்டமைப்பு, தமிழ் முற்போக்கு கூட்டணி மற்றும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் ஆகியன ஆதரவு வழங்குவதாக அறிவித்திருந்தன. அத்துடன் பொதுஜன பெருமனவில் இருந்தும் அவருக்கு ஆதரவு கிட்டியதாக கூறப்பட்டிருந்தது. இதன் அடிப்படையில் டலஸ் அழகப்பெருமவிற்கு பகிரங்கமாக 113 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு இருந்ததாக கூறப்பட்ட நிலையில் இன்றைய வாக்கெடுப்பில் அவருக்கு 82 வாக்குகளை கிட்டியுள்ளது. இதனால் டலஸ் அழகப்பெருமவிற்கு வாக்களிப்பதாக ஏற்கனவே உறுதியளித்த பலர் இந்த இரகசிய வாக்கெடுப்பில் மாற்றி வாக்களித்திருக்கலாம் என நம்பப்படுகிறது. இந்த விடயம் குறித்து தனது டுவிட்டர் பதிவில் கருத்து வெளியிட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன், இந்த நகர்வின் மூலம் நாடாளுமன்றம் இன்னும் பொதுஜன பெருமனவின் பிடியில் உள்ளமை நிரூபிக்கப்பட்டுள்ளதால் நாடாளுமன்றம் கலைக்கப்பட வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இந்த நிலையில் ரணிலின் வெற்றிக்கு பின்னர் இன்று காலி முகத்திடலில் கருத்து தெரிவித்த போராட்டக்காரர்களும் இதனையொத்த கருத்துக்களை வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. முக்கிய காரணம் ராஜபக்ச குடும்பம் வெளியே போகணும், ரணிலும் அரசியல் ஆட்சி செய்ய இயலார். எனவே நேற்றிரவு முதல் இன்று காலை வரை டீலிங் மூலமாக ஜனாதிபதியா நாங்க பாக்குறோம். இவர் 6 தடவை இலங்கையில பிரதமர் வகிச்சு, பிரதமர் பதவி வகிச்சு மக்களுக்கு எந்த சேவையும் செய்யல என்றது உண்மையா? கசப்பான உண்மை. அடுத்ததாக பேரம் பேசக்கூடிய அரசியல்வாதியாக இவர் இருக்கிறார். இவர் ஏற்கனவே தெரிவு செய்யப்பட்டதும் பேரம் பேசும் அரசியலாக. எனவே இவரை மக்கள் தேர்ந்தெடுக்கவில்லை என்றது உண்மை. மக்கள் தேர்ந்தெடுத்தவங்க பாராளுமன்ற உறுப்பினர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்களே டீல் பேசி வெத்தின ஜனாதிபதியாக தான் நாங்க ரணில் விக்ரமசிங்கே பார்க்கிறோம். எனவே இவர் இலங்கை மக்கள் இவரை வந்து உண்மையிலே தேர்ந்தெடுக்கல. இவர் இலங்கை மக்கள்கிட்ட நிராசையை பெற்ற ஜனாதிபதி ஆகிறாரு. இவர பார்லிமெண்ட்ல தோக்கடிக்கப்பட்ட பிரமுகர் ஆகிறாரு. இவர ராஜபக்ச குடும்பம் அவங்கள பாதுகாக்கிறதுக்காக வேண்டி தேர்ந்தெடுத்தாங்க. இன்றும் ராஜபக்ச குடும்பத்தை பாதுகாக்கிறதுக்கு அவர் செயல்பட போகிறார். ஒட்டுமொத்த பாராளுமன்ற உறுப்பினர்ல 130 பேர் வாக்கு கொடுத்துக்கிறாங்கன்றால் இதுல பின்னணி வந்து கட்டாயமா கபுட்டா பிரேசில், அதே போல மைனா மைந்த, அதே போல கோட்டா. அடுத்த இவர் தான் ரணில். அனைவரும் அரசியல்வாதிகளாக அரசியல்வாதிகள் இவரை சொல்லுவது ரணில் ராஜபக்சே என்று. ஏன் ரணில் ராஜபக்சே என்றாங்க சொன்னா இந்த குடும்பத்துக்கு இவர் நிச்சயமாக
கடைக்கு போவார். இவர் பின்வாசலால வந்த பிரதமர், பின்வாசலால வந்த ஜனாதிபதி. ஸ்ரீலங்காவின் நாடாளுமன்ற தெரிவின் ஊடாக புதிய அரசு தலைவராக ரணில் விக்ரமசிங்கே உருவாகி இருக்கின்ற நிலையில் மக்களினது பிரதிபலிப்புகளின் கலவை நிலையில் வெளிப்பட்டிருக்கின்றன. ரணில் விக்ரமசிங்கேவுக்கு மேற்குலக தொடர்புகள் இருக்கின்றமையினால் இலங்கை நெருக்கடிகள் குறையலாம் என நம்பிக்கை வெளியிட்டிருக்கின்ற வடபகுதி மக்கள் தமிழ் மக்களை பொறுத்தவரையில் எந்த தீர்வும் எட்டப்பட போவதில்லை என விரக்தியை வெளியிட்டிருக்கின்றனர். யாழ் மக்களினது நிலைப்பாடு தொடர்பில் ஐபிசி தமிழின் அலுவலக செய்தியாளர் ஜஸ்டின் பீட்டர் யாழ் நகரில் மக்களினது கருத்துக்களை பதிவு செய்த போது இந்த கலவை நிலை தெரிந்திருக்கின்றது. ஸ்ரீலங்காவின் நிறைவேற்ற அதிகாரமுடைய ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச மக்கள் புரட்சியை அடுத்து வெளியேறியதை அடுத்து தற்போது எட்டாவது நிறைவேற்ற அதிகாரமுடைய ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்கே ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தின் அறுதி பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்றுள்ளார். இந்த நிலையில் ரணில் விக்ரமசிங்கே தற்போது இருக்கும் இடைக்காலத்தில் மக்களுக்கு வழங்கக்கூடிய வரப்பிரசாதங்கள் என்ன என்பன பற்றி மக்களிடம் அறிந்து கொள்வதற்காக தற்போது நாங்கள் யாழ்ப்பாணம் நகரத்திற்கு வந்திருக்கிறோம். யாழ்ப்பாணம் நகரத்தில் உள்ள மக்கள் ரணில் விக்ரமசிங்கே தொடர்பான தமது கருத்துக்களை எவ்வாறு பதிவு செய்கின்றார்கள் என்பதை அறிந்து கொள்வோம். எங்களுக்கு யார் வந்தாலும் ஒரு நல்லது நடந்தால் அதுவே வெற்றியாகும். ஆனால் என்னை பொறுத்தவரை அவர் செய்வார் போகிறாங்கிறது. மேற்குலகோட நெருங்கி தொடர்புடைய இந்த சூழ்நிலையில் அரசியலில் வர்றது பொதுவாக மக்களுக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நல்ல விஷயமா அமையமாண்டா என்னுடைய கருத்து. ஏன்னா அவருக்கு அமெரிக்கா, இந்தியா, மேற்குலகங்கள், ஜப்பான் நாடுகளோட நெருங்கிய தொடர்புகள் இருக்கிறபடியே பொருளாதாரத்தில் இலங்கை ஒரு மீளக்கூடிய சந்தர்ப்பம் ஒன்று கிடைச்சிருக்கேன் என்னுடைய தனிப்பட்ட கருத்து. வெளிநாட்டு இது சப்போர்ட் இருக்குது. ஆனால் இப்போ ரணில் வந்து தமிழ் மக்களையும் தமிழ் மக்களோட அந்த தமிழ் மக்களோட பிரச்சனையை தீப்பாராக இருந்தால் பொருளாதார இது சீரடைக்க வாய்ப்பு இருக்குது. பழைய ஜனாதிபதி வாய்த்தானே புதிய ஜனாதிபதியும் அவங்களோட சேர்ந்தது தானே ரணில் விக்ரமசிங்கேவும். அவரும் வந்து புதுசாக என்ன நடக்க போகுதுன்னா அதுதான் எங்கட கருத்து. ஒன்றுமே நடக்க போகிறது இல்லை. இப்போ இதுவரைக்கும் பெற்றோர்களுக்கு தெரியல. இப்போ புதிய ஜனாதிபதி இதை இப்போ வந்திருக்கிற புதிய ஜனாதிபதி இதை கட்டுப்படுத்தி வச்சிருக்கிறார். தான் வந்ததுக்கு பிறகு இதை ஆரம்பத்தில் கொடுத்து போட்டு பிறகு மக்களுக்கு எதுவுமே செய்ய மாட்டேன். இப்போ இந்த இதை நிப்பாட்டி வச்சிருந்து போட்டு ஆரம்பத்தில் இதை கொடுத்து போட்டு பிறகு மக்களுக்கு எதுவுமே கொடுக்காம இருக்க போகிறார். அப்போ தான் ஆரம்பத்தில் இவ்வளோ செஞ்சு போடணும்னு காட்டுறதுக்காகத்தான் இந்த பெற்றோரை நிப்பாட்டி நீ கொடுக்க போகிற. சரியா? இதெல்லாம் பழைய ஜனாதிபதி, புதிய ஜனாதிபதி எல்லாத்த ஜெனரேஷனுமே உண்டு. அதால் மக்களுக்கு எதுவுமே நல்லா நடக்க போகிறது இல்லை. என்னை பொறுத்தல தமிழருக்கான தீர்வு முன்வைக்கிறே எல்லாருமே ஒரே கருத்தை தான் தெரிவிப்பாங்க. ஐக்கிய தேசிய இவர் அவர் ரணில் விக்ரமசிங்கேவாக இருக்கலாம், பெருமாவாக இருக்கலாம், ரெண்டு பேருமே எங்களை பொறுத்தவரை ஒரே எங்களுக்கு ஒரே ஆக்கல் தான். யாரிலையும் நாங்கள் பாகுபாடு பார்க்கல. ஆர் வந்தாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. பட்டினியை நீக்கினா சரி. ஐபிசி தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் அங்குசனுடன் யாழ்ப்பாணம் நகரத்தில் இருந்து ஜஸ்டின். அடுத்து மேலதிக இலங்கை செய்திகளுக்காக யாழ் கலியகத்தில் இருந்து ரபீஷன் நாகேஸ்வரன் இணைக்கின்றார். நன்றி ராஜசுதர்ஷன். ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவரும் ஆறு முறை பிரதமராக பதவி வகித்தவருமான ரணில் விக்ரமசிங்கே ஸ்ரீலங்காவின் எட்டாவது நிறைவேற்று ஜனாதிபதியாக நாளை காலை 10 மணியளவில் பதவியேற்க உள்ளார். ஏற்கனவே பதவி விலகிச் சென்ற கோட்டாபய ராஜபக்சவின் மீதமாக உள்ள 2.5 ஆண்டுகளுக்கு இடைக்கால ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்கே செயற்பட உள்ளார். ஸ்ரீலங்கா அரசியலமைப்பின் 1981 இரண்டாம் இலக்க ஜனாதிபதி தேர்தல்கள் சட்டத்தின் சரத்திற்கு அமைவாக புதிய ஜனாதிபதியை தேர்வு செய்யும் வாக்கெடுப்பிற்காக ஸ்ரீலங்கா நாடாளுமன்றம் சபாநாயகர் மஹிந்த ஜாபா அபேவர்த்தன தலைமையில் காலை 10 மணிக்கு கூடியது. அதனையடுத்து வாக்கெடுப்பு தொடர்பான அறிவிப்பு வெளியிடப்பட்டதுடன் வாக்களிப்பு நடவடிக்கைகள் குறித்து நாடாளுமன்றத்தின் செயலாளர் நாயகம் தம்பிக்கு தசநாயக்க விளக்கினார். ஜனாதிபதியை தேர்வு செய்வதற்கான நாடாளுமன்ற வாக்கெடுப்புக்கு நாடாளுமன்ற செயலாளர் நாயகம் தம்பிக்கு தசநாயக்க தலைமை தாங்கினார். இதனைத் தொடர்ந்து சபாநாயகர் மஹிந்த ஜாபா அபேவர்த்தன முதலாவதாகவும் ரணில் விக்ரமசிங்கே இரண்டாவதாகவும் தமது வாக்குகளை பதிவு செய்தனர். இதன் பிரகாரம் ஸ்ரீலங்காவின் 8வது நிறைவேற்று ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்காக இன்று காலை நடைபெற்ற வாக்கெடுப்பில் 223 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வாக்களித்தனர். அகில இலங்கை தமிழ் காங்கிரசின் நாடாளுமன்ற உறுப்பினர்களான ஜி ஜி பொன்னம்பலம் மற்றும் செல்வராஜா கஜேந்திரன் ஆகியோர் வாக்களிப்பில் இருந்து விலகியதோடு 4 வாக்குகள் நிராகரிக்கப்பட்டன. அதன்படி புதிய ஜனாதிபதி
ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்காக 219 செல்லுபடியான வாக்குகள் பதிவாகின. வாக்குகள் எண்ணப்படுவதை கண்காணிப்பதற்காக ரணில் விக்ரமசிங்க சார்பில் ஹர்ரின் பெர்னாண்டோவும், டலஸ் அழகப்பெரும சார்பில் டிலான் பெரீராவும், அனுரகுமர திசா நாயக்க சார்பில் விஜித ஹேரத்தும் பிரசன்னமாக இருந்தனர். அதன்படி நாடாளுமன்றத்தின் செயலாளர் நாயகம் தம்பிக்க தசநாயக்கவினால் வாக்குகள் எண்ணப்பட்டு அதன் முடிவுகள் சபாநாயகரிடம் வழங்கப்பட்டது. இதனையடுத்து ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கவை ஸ்ரீலங்காவின் புதிய ஜனாதிபதியாக நாடாளுமன்றம் தெரிவு செய்துள்ளதாக சபாநாயகர் மஹிந்த ஜாபா அபிவர்த்தன அறிவித்துள்ளார். அந்த வகையில் 134 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவாக வாக்களித்தனர். நாடாளுமன்ற உறுப்பினர் டலஸ் அழகப்பெரும 82 வாக்குகளையும், தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசா நாயக்க 3 வாக்குகளையும் பெற்றிருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் தேர்தலில் இந்தியா தலையிட்டுள்ளதான செய்தியை ஸ்ரீலங்காவிற்கான இந்திய உயர் ஸ்தானிகர் அலுவலகம் மறுத்துள்ளது. இலங்கையின் உள் விவகாரங்களில் இந்தியா தலையிடாது எனவும், தற்போதைய நெருக்கடியான நேரத்தில் இலங்கை மக்களுடன் இந்தியா துணை நிற்கும் எனவும் உயர்ஸ்தானிகர் அலுவலகம் மேலும் கூறியுள்ளது. இலங்கையில் ஏற்பட்டுள்ள கடுமையான பொருளாதார நெருக்கடிகளை அடுத்து எழுந்த மக்கள் கிளர்ச்சி காரணமாக ஜனாதிபதி பதவியிலிருந்து கோட்டாபய ராஜபக்ஷ விலகியிருந்த நிலையில் அந்த பதவிக்கு இன்று ரணில் விக்ரமசிங்கவை ஸ்ரீலங்கா நாடாளுமன்றம் தெரிவு செய்துள்ளது. இந்த நிலையில் இலங்கை அரசு அதிபருக்கான தேர்தல் வாக்கெடுப்பு தொடர்பான செய்திகளை வெளியிட்ட ஊடகங்கள் இந்த தேர்தலில் இந்தியாவின் தலையீடு குறித்தும் விடயங்களை முன்வைத்திருந்தன. இதனை நேற்றே இலங்கைக்கான இந்திய தூதரக அதிகாரிகள் மறுத்திருந்தனர். இந்த நிலையில் இந்த குற்றச்சாட்டுகளை இன்று இலங்கைக்கான இந்திய உயர் ஸ்தானிகர் அலுவலகம் தமது உத்தியோகபூர்வ டுவிட்டர் பக்கத்தில் திட்டவட்டமாக மறுத்து பதிவிட்டுள்ளது. ஸ்ரீலங்காவின் அரசு அதிபரை தெரிவு செய்யும் விவகாரத்தில் இந்தியா தலையிட்டதாக கூறப்படுவது ஆதாரமற்றது எனவும், அதனை நாங்கள் திட்டவட்டமாக மறுக்கின்றோம் எனவும் அந்த பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான செய்திகள் அனைத்தும் கற்பனையானவை எனவும் இலங்கைக்கான இந்திய உயர் ஸ்தானிகர் அலுவலகம் கூறியுள்ளது. மேலும் இலங்கையின் உள் விவகாரங்கள் மற்றும் ஜனநாயக நடவடிக்கைகளில் இந்தியா தலையிடாது என்றும், அரசியல் சாசனத்தின் அடிப்படையில் ஜனநாயக ரீதியாக இலங்கை மக்களின் எதிர்பார்ப்புகள் நிறைவேற இந்தியா துணை நிற்கும் என்றும் இந்திய உயர்ஸ்தானிகர் அலுவலகம் மேலும் தெரிவித்துள்ளது. ஸ்ரீலங்காவின் புதிய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இலங்கையின் மனித உரிமைகளை உறுதிப்படுத்துவது அவசியமானது என மனித உரிமைகள் கண்காணிப்பகத்தின் தெற்காசிய பிராந்திய பணிப்பாளர் மீனாட்சி காங்குலி வலியுறுத்தியுள்ளார். இந்த நிலையில் ஜனாதிபதி தெரிவு தொடர்பான ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற செயற்பாட்டை இந்தியா வரவேற்றுள்ள போதிலும், ஏனைய மேற்குலக நாடுகள் தமது நிலைப்பாட்டை வெளிப்படுத்தவில்லை. அரசியல் அமைப்பு ரீதியான கட்டமைப்பு ஊடாக ஸ்திரத்தன்மை மற்றும் பொருளாதார மீட்சிக்கான இலங்கையர்களின் முயற்சிகளுக்கு தொடர்ந்தும் ஆதரவாக இருப்போம் என இந்தியா தெரிவித்துள்ளது. இலங்கையின் நெருங்கிய நண்பனாகவும் அயல் நாடாகவும் சக ஜனநாயக அரசு என்ற ரீதியிலும் தாம் ஆதரவு தெரிவிப்பதாக கொழும்பில் உள்ள இந்திய உயர்ஸ்தானிகரகத்தின் டுவிட்டர் பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் ரணில் விக்ரமசிங்கே ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் மனித உரிமைகளை உறுதிப்படுத்துவது, அடிப்படை சுதந்திரங்களை பாதுகாப்பது தற்போது முக்கியம் என மனித உரிமைகள் கண்காணிப்பகத்தின் தெற்காசிய பிராந்திய பணிப்பாளர் மீனாட்சி ஹங்குலி தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் புதிய ஜனாதிபதியாக ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தின் நம்பிக்கையை வென்றமைக்காக ரணிலிற்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் என மாலைதீவின் முன்னாள் ஜனாதிபதி முகமது நசீர் தெரிவித்துள்ளார். இலங்கை மக்கள் எதிர்நோக்கும் சிரமங்கள் தீர்க்கப்படும் என்று நம்புவதாகவும், மாலைதீவு எப்போதும் இலங்கை மக்களுடன் இருக்கும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்காவின் புதிய ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்கே தெரிவு செய்யப்பட்ட நிலையில், கொழும்பு உள்ளிட்ட நாட்டின் பல பகுதிகளிலும் பட்டாசு கொளுத்தி மக்கள் வெற்றி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். மக்கள் தேசிய கொடிகளை அசைத்தவாறு வீதிகளில் இசை கருவிகளை இசைத்து தமது மகிழ்ச்சியை வெளியிட்டுள்ளனர். போடாங்க போ, நிறுத்தாப்பா.
இலங்கையை முன்னோக்கி செல்லும் பாதையை உறுதிப்படுத்தும் வகையில் புதிய வேலைத்திட்டம் ஒன்றை வகுக்கும் பொறுப்பு அரசாங்கத்திற்கு உள்ளது என ஸ்ரீலங்காவின் புதிய ஜனாதிபதியாக தெரிவாக்கியுள்ள ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான இன்றைய வாக்கெடுப்பு முடிவுகள் அறிவிக்கப்பட்ட பின்னர் நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய ரணில் விக்ரமசிங்கே பொதுமக்கள் பழமையான அரசியலை விரும்பவில்லை என்பதால் நாடாளுமன்றம் ஒன்றிணைந்து குறிப்பிட்ட இலக்கை நோக்கி செயற்பட வேண்டும் என அழைப்பு விடுத்துள்ளார். சபாநாயகர் மஹிந்த ஜாபாபே வெத்தனவும் தாமும் இணைந்து 1973 தமது அரசியல் வாழ்க்கையை ஆரம்பித்ததாக ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்தார். தனது வெற்றியை சபாநாயகர் அறிவித்தமை தமக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்தார். தனது வாழ்நாளில் 43 வருடங்களை நாடாளுமன்றத்தில் செலவிட்டுள்ளதாகவும் தமக்கு இந்த கௌரவத்தை வழங்கியதற்காக நாடாளுமன்றத்துக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். 31 வருடங்களுக்கு முன்னர் 1993 முன்னாள் ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாச படுகொலை செய்யப்பட்டதை தொடர்ந்து இதே போன்றதொரு நிலைமை ஏற்பட்டதாக ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட ரணில் விக்ரமசிங்கே மேலும் தெரிவித்தார். இதன்போது வெற்றிக்கு பங்களித்த 15 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தற்போது நாடாளுமன்றத்தில் உள்ள நிலையில் டிபி விஜயதுங்க போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டதாக ரணில் விக்ரமசிங்கே மேலும் கூறியுள்ளார். நாடாளுமன்றத்தில் அரச தலைவரை தெரிவு செய்வதற்கான வாக்கெடுப்பு நடத்தப்பட்ட ஒரே சந்தர்ப்பம் இதுவாகும் என தெரிவித்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே எனினும் கலந்துரையாடல் மூலம் எந்தவித அசம்பாவிதமும் இன்றி ஜனாதிபதியை தெரிவு செய்ய முடிந்ததாகவும் தெரிவித்தார். தனது வெற்றிக்காக உழைத்த அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் தேர்தலில் பங்கு பெற்று வாக்களித்த ஏனைய அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் தனது நன்றியை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே குறிப்பிட்டுள்ளார். நாடு பெரும் சிரமங்களை எதிர்நோக்கி வருவது அனைவரும் அறிந்த விடியும் எனவும் நாட்டின் இளைஞர்கள் நாட்டின் கட்டமைப்பு மாற்றத்தை கோருகின்றனர் எனவும் ஜனாதிபதி தெரிவித்தார். உலகில் பல பிரச்சனைகள் இருப்பதாகவும் அதில் தலையீடு செய்யாமல் இலங்கை முன்னேறுவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். சகல தடைகளையும் கடந்து புதிய வேலை திட்டத்தை உருவாக்குவதற்கு ஒன்றிணையுமாறு நாடாளுமன்ற உறுப்பினர்களான டலஸ் அழகப்பெருமை, அனுரகுமார திசாநாயக்க மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச, ஆர் சம்பந்தன், முன்னாள் அரசு தலைவர் மைத்திரிபால சிறிசேன மற்றும் சி வி விக்னேஸ்வரன் ஆகியோருக்கும் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட ரணில் விக்ரமசிங்கே அழைப்பு விடுத்துள்ளார். ஸ்ரீலங்கா ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட ரணில் விக்ரமசிங்கே பதவி விலக வேண்டும் என காலி முகத்திடல் போராட்டக்காரர்கள் மீண்டும் கோரிக்கை விடுத்துள்ளனர். பொதுமக்களின் விருப்பத்திற்கு மாறாக அவர் ஜனாதிபதியாக நியமனம் செய்யப்பட்டுள்ளதால் அவர் பதவி விலக வேண்டும் என வலியுறுத்தி அமைதியான முறையில் போராட்டம் தொடரும் என அவர்கள் தெரிவித்தனர். இது தொடர்பான மேலதிக விவரங்களுடன் இணைந்து கொள்கின்றார் அலுவலக செய்தியாளர் உறவுகளுக்கு வணக்கம். இலங்கையின் அடுத்த ஜனாதிபதி யார், இலங்கையின் 8வது ஜனாதிபதி, இடைக்கால ஜனாதிபதி யார் என்ற ஒரு பெரிய கேள்விக்கு இன்று விடை கிடைத்திருக்கிறது. இருப்பினும் கூட இப்பொழுது பதவியேற்றிருக்கும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கேவுக்கு தொடர்ந்தும் காலி முகத்தினரில் எதிர்ப்புகள் வலுப்பெற்ற வண்ணம் தான் இருக்கிறது. ஆரம்ப காலகட்டங்களில் இலங்கையின் ஜனாதிபதியாக இருந்த கோட்டாபே ராஜபக்சேவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இங்கு மாபெரும் ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில் ராஜபக்சேக்களுக்கு உதவுவதாக குற்றம் சாட்டி ரணில் விக்ரமசிங்கே அவர்களுக்கும் எதிராக போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டது. ஆகவே தொடர்ந்தும் இன்று ஜனாதிபதியாக பதவியேற்றிருக்கும் ரணில் விக்ரமசிங்கேவுக்கு எதிராக காலி முகத்துடல் ஆர்ப்பாட்டங்கள் தொடர்ந்தும் இடம்பெறும். அவர் இந்த பதவியிலிருந்து விலகும் வரை, அவரை விலக்கும் வரை தொடர்ந்தும் இந்த ஆர்ப்பாட்டக்காரர்கள் இந்த இடத்திலிருந்து இந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுப்பதாக தெரிவித்திருக்கின்றார்கள். 225 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய சபையிலே நாங்கள் கூறியிருந்தோம், மக்களினுடைய ஆணையை மீற வேண்டாம், மக்களினுடைய சக்திக்கு நீங்கள் மதிப்பளிக்க வேண்டும். நாங்கள் July 5 வெளியிட்ட 6 கோரிக்கைகளில் முதலாவதாக கோட்டா வெளியேற வேண்டும், இரண்டாவதாக ரணில் வெளியேற வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தோம். ஆனால் இன்று மக்களினுடைய ஆணையை மீறி இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் ரணில் விக்ரமசிங்கேவுக்கு வாக்களித்திருக்கின்றார்கள். மக்களினுடைய ஆணை என்றால் என்ன, மக்களினுடைய சக்தி என்றால் என்னவென்று நாங்கள் ரணில் விக்ரமசிங்கேவுக்கு காட்டுவோம். எங்களுடைய இலக்கு அடையும் வரை, எங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறும் வரை, மக்கள் மன்றம் ஸ்தாபிக்கும் வரை, ஒரு நிரந்தரமான கட்டமைப்புள்ள எதிர்கால இலங்கையை ஸ்தாபிக்கும் வரை நாங்கள் இந்த இடத்தில் இருந்து அகல மாட்டோம் என்று கூறிக்கொள்கிறேன். மேலதிக தகவல்களுக்கு ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள். ஐபிசி தமிழ் செய்திகளுக்காக கொழும்பு காலி முகத்திடலில் ஜனாதிபதி செயலகத்துக்கு முன்னால் இருந்து ஒளிப்பதிவாளர் மொஹமட் அஃபீலுடன் நான் டில்ஷான் வின்சன்.
இலங்கை மக்களின் அபிப்பிராயங்களுக்கு முரணான வகையிலேயே ரணில் விக்ரமசிங்கே ஸ்ரீலங்கா ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ராஜபக்சக்களையும் அவர்களின் சொத்துக்களையும் பாதுகாக்கும் ரணில் விக்ரமசிங்கேவிற்கு எதிராக தொடர்ந்தும் குரல் எழுப்ப உள்ளதாக அவர் கூறினார். ரணில் விக்ரமசிங்கே இந்த ஜனாதிபதியா வந்திருக்காது, இது மக்கள் அபிப்பிராயங்களுக்கு மாறான செயல்பாடு. பாராளுமன்றத்துக்கு வெளியே இருக்கிற மக்கள் எல்லாம் இந்த தெரிவுக்கு எதிர்ப்பு, பாராளுமன்ற உள்ளுக்கு இருக்க பொதுஜன ஐக்கிய முன்னில் மட்டும்தான் இதுக்கு ஆதரவா நிக்கிறாங்க. அதனால நாங்க எதிர்க்கிறோம் இந்த செயல்பாடு, இதுக்கு எதிராக போராடுவோம். நாங்க கொண்டு வந்த போராட்டம் முடிவடையாது. ரணில் விக்ரம சொல்றது தற்போது ராஜபக்ச குடும்பத்தை பாதுகாக்கிறதுக்காக, ராஜபக்சங்களை பாதுகாக்கிறதுக்காக, அவங்க சொத்தை பாதுகாக்கிறதுக்காக வந்த ஒருவர். அவரை வழிமொழிஞ்சதும் பொதுஜன ஐக்கிய முன்னணி தான். அவருக்கு யாருமே இல்லை, அவர் மட்டும்தான் இருக்கிறாங்க. ராஜபக்ச குடும்பமும் பொதுஜன ஐக்கிய முன்னணியும் அவரை வந்து இவங்களோட பாதுகாப்பு கருவியாக தான் பாவிச்சிருக்கிறாங்க. அதனால இதுக்கு எதிரான எங்களோட போராட்டம் முன் செல்லும்னு நாங்கள் உறுதியாக சொல்றோம். ஸ்ரீலங்காவின் புதிய ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்கவை தேர்ந்தெடுப்பதில் தமிழ் தேசிய கூட்டமைப்பும் பங்களிப்பு வழங்கியுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் மனுச நாணயக்கார தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் இன்று புதிய ஜனாதிபதியை தேர்வு செய்வதற்கான வாக்கெடுப்பின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போதே அவர் இதனை கூறியுள்ளார். முன்னர் திட்டமிட்டவாறு அதே போன்று இன்று நாட்டுக்கு வெற்றி கிடைத்துள்ளது. நாட்டுக்கு தற்போது இருக்கும் பிரச்சினை பொருளாதார பிரச்சினை. சட்டம் மற்றும் ஒழுங்கை நிலைநாட்டுவதே தற்போது இருக்கும் பிரச்சினை. அதனை நிறைவேற்றுவதற்கு இன்று ரணில் விக்ரமசிங்கவுக்கு வாய்ப்பு கிடைத்துள்ளது. மக்கள் உண்ண குடிக்கையின்றி மரணிக்கும் போது, நாடு பாரிய கடன் சுமைக்குள் சிக்கியிருக்கும் போது, நாட்டின் தலைமைத்துவத்தை ஏற்றுக்கொள்ளுமாறு ஐக்கிய மக்கள் சக்திக்கு இருந்தவாறு சஜித் பிரேமதாசவையும் நாம் வலியுறுத்தினோம். தலைமைத்துவத்தை ஏற்றுக்கொள்ளுமாறு ஐக்கிய மக்கள் சக்திக்குள் இருந்தவாறு சஜித் பிரேமதாசவை நாம் வலியுறுத்தினோம். அது மிகவும் பாரிய பொறுப்பாகும். அதனை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆகவேதான் ஹரினும் நானும் அரசியல் வாழ்க்கையை ஒருபுறம் வைத்துவிட்டுதான் ரணில் விக்ரமசிங்கவுடன் இணைந்தோம். நாடாளுமன்றத்தில் உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு கடமையொன்று உள்ளது. திருடப்பட்டவற்றை மீண்டும் பெற்றுக்கொள்ளவும், ஏற்படுத்தப்பட்ட அழிவை மாற்றியமைப்பதற்கும், துன்பப்படாத நாட்டை கட்டியெழுப்புவதற்கான அந்த பொறுப்பையே இன்று அந்த 134 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நிறைவேற்றியுள்ளனர். ஐக்கிய மக்கள் சக்தி, தமிழ் தேசிய கூட்டமைப்பு, பொதுஜன பெரமுனர், ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை சேர்ந்த அனைத்து உறுப்பினர்களும் இணைந்தே இந்த 134 ஆதரவை வழங்கியுள்ளனர். ஸ்ரீலங்கா ஜனாதிபதியை தேர்வு செய்வதற்கான வாக்கெடுப்பில் ரணில் விக்ரமசிங்கே பணம் வழங்கியே பெரும்பான்மை ஆதரவை பெற்றுக்கொண்டார் என முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டை ரணில் ஆதரவு நாடாளுமன்ற உறுப்பினரான ஹரின் பெர்னாண்டோ நிராகரித்துள்ளார். நாட்டின் முதிர்ந்த மற்றும் அனுபவம் மிக்க தலைவர் நாட்டின் ஜனாதிபதியாக தேர்வு செய்யப்பட்டுள்ளதால் இலங்கையை விரைவில் நெருக்கடியில் இருந்து அவர் மீட்பார் என்ற நம்பிக்கை நாட்டு மக்கள் மத்தியில் ஏற்பட்டுள்ளதாகவும் ஹரின் பெர்னாண்டோ மேலும் கூறியுள்ளார். நாடு தற்போது பாரிய நெருக்கடியை சந்தித்துள்ள தருணம், முதிர்ச்சி பெற்ற தலைவர் ஒருவரை கண்டறிந்த தருணம். ஆகவே அது தொடர்பில் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த தீர்மானம் ஊடாகவேனும் ஜனாதிபதி கூறியவாறு முழு நாடாளுமன்றமும் நாட்டை மீள்கட்டி எடுப்பும் நடவடிக்கைக்கு ஒன்றிணைந்தால் அது நாட்டின் எதிர்காலத்திற்கு சிறந்ததாக இருக்கும் என நம்புகிறோம். மக்கள் எழுச்சி மூலம் ஜனாதிபதியை மக்கள் வீட்டுக்கு அனுப்பினர். அதேபோன்று நாடாளுமன்றம் தொடர்பிலும் மக்கள் இறுதி நம்பிக்கையுடன் இருக்கின்றனர். இந்த தருணத்தில் அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் தமது பதவி நிலைகளை பின்னால் வைத்துவிட்டு நாட்டை முன்னிலைப்படுத்தினால் வெற்றி பெற முடியும் என நினைக்கிறேன். மக்கள் போராட்டம் என்பது சாதாரணமான ஒன்று அல்ல. அவ்வாறான போராட்டம் இருக்க வேண்டும். அதன் மூலம் நாடாளுமன்றத்திற்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் அழுத்தம் ஒன்று இருக்கும். போராட்டம் நடாத்தப்படுவது மகிழ்ச்சி. ஆனாலும் அனைத்திற்கும் போராட்டம் நடாத்துவதற்கு பதிலாக சரியான காரணத்தின் அடிப்படையில் போராட்டம் நடாத்தப்பட வேண்டும். இலங்கையில் எந்த அரசாங்கம் ஆட்சி அமைத்தாலும் மக்களுக்கு சேவையாற்ற வேண்டும் என ஸ்ரீலங்காவின் முன்னாள் பிரதமர் மகிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். புதிய ஜனாதிபதியை தெரிவு செய்யும் வாக்கெடுப்பின் பின்னர் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை கூறியுள்ளார். நாம் தடசை போட்டியிடச் செய்தோம், நாமும் வாக்களித்தோம், ஆனால் தோல்வியடைந்து விட்டார். அதிக வாக்குகள் கிடைத்தமையால் ரணில் விக்ரமசிங்கே வெற்றி பெற்றார். எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என்று நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எந்த அரசாங்கம் வந்தாலும் நாட்டு மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும். இது மக்கள் ஆணையில்லை என பலரும் கூறினாலும் எம்மை பொறுத்தவரை இதுதான் மக்கள் ஆணை. எனவே காலிமுகத்துடல் ஆர்ப்பாட்டக்காரர்கள் தற்போது இதனை புரிந்து கொண்டு அங்கிருந்து வெளியேற வேண்டும். இலங்கையுடனான பொருளாதார முயற்சிக்கான கடனை வழங்கும் பேச்சுக்களை முடிந்தவரை விரைவாக நிறைவு செய்ய முடியும் என நம்புவதாக
சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்துள்ளது. ஸ்ரீலங்காவின் புதிய ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்கே தெரிவு செய்யப்படுவதற்கு சில மணித்தியாலங்களுக்கு முன்னர் சர்வதேச நாணய நிதியத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் கிறிஸ்டலினா ஜோர்ஜியாவா கூறியுள்ளார். இலங்கையில் உள்ள மக்களின் நல்வாழ்வில் சர்வதேச நாணய நிதியமானது மிகவும் ஆழ்ந்த அக்கறை கொண்டுள்ளது என அதன் முகாமைத்துவ பணிப்பாளர் கிறிஸ்டலினா ஜோர்ஜிவா குறிப்பிட்டுள்ளார். வெளிநாட்டு நாணய கையிருப்பு இல்லாத நிலையில் எரிபொருள், உணவு மற்றும் ஏனைய அத்தியாவசியப் பொருட்களின் பாரிய பற்றாக்குறையை இலங்கை எதிர்கொள்கின்றது எனவும் அவர் கூறியுள்ளார். இலங்கையில் ஒரு அரசாங்கம் இருக்கும் தருணத்தில் அவர்களுடன் பேச்சுக்களை தொடர முடியும் எனவும் நிதியத்தின் குழுவொன்று இலங்கையில் இருக்கும் எனவும் கிறிஸ்டலினா ஜோர்ஜிவா குறிப்பிட்டுள்ளார். ஏற்கனவே சிறந்த முறையில் தொழில்நுட்ப பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதனால் இலங்கையில் நிதியத்தின் குழுவும் இருக்கும் நிலையில் முடிந்தவரை விரைவாக வேலை திட்ட பேச்சுக்களை முடிக்க முடியும் என்பதில் நம்பிக்கை கொண்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். ஸ்ரீலங்காவின் புதிய ஜனாதிபதியாக நியமிக்கப்பட்டுள்ள ரணில் விக்ரமசிங்கே சர்வதேச நாணய நிதியத்துக்கு புதியவர் அல்ல என்பதுடன் 6 தடவைகள் பிரதமராகவும் நிதி அமைச்சராகவும் செயற்பட்ட அவர் சர்வதேச நாணய நிதியத்துடனான பேச்சுக்களிலும் பங்கெடுத்துள்ளார். எனினும் ரணில் விக்ரமசிங்கவுக்கு மக்கள் செல்வாக்கு அதிகம் காணப்படாத நிலைமை காணப்படுகின்றது. இந்த நிலையில் அடுத்த தலைவருக்கான ஆதரவு இருக்கும் வரை அவரால் நாட்டை வழிநடத்தக்கூடிய காலம் வரை எந்தவொரு ஸ்ரீலங்கா அரசாங்கத்துடனும் சர்வதேச நாணய நிதியம் இணைந்து செயற்பட தயாராக உள்ளதாக கிறிஸ்டலினா ஜோர்ஜிவா மேலும் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் உடனடியாக இல்லாவிட்டாலும் நீண்டகால அடிப்படையிலேனும் நிலையான நிதி உத்தரவாதங்களை சர்வதேச நாணய நிதியம் இலங்கையிடமிருந்து எதிர்பார்ப்பதாக கிறிஸ்டலினா ஜோர்ஜிவா மேலும் குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீலங்கா ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட ரணில் விக்ரமசிங்கே நாடாளுமன்றத்திற்கு வெளியே கடமையில் ஈடுபட்டிருந்த ஸ்ரீலங்கா பாதுகாப்பு படையினருக்கு நன்றி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற வளாகத்தை விட்டு வெளியேறிய ரணில் விக்ரமசிங்கே அவரது வாகனத்தில் இருந்து இறங்கி அவர்களுக்கு நன்றி தெரிவித்தார். ஜனநாயகத்தை பாதுகாக்கவும் நிலைநாட்டவும் உழைத்தமைக்காக ஜனாதிபதி நன்றி தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி வரைக்கும் தோறான் பார்லிமெண்ட் அக்கத்த ஜனாதிபதி காரியாலயம் சாயுகேனிசா கொழும்பு காளிமுகத்திடலில் உள்ள பண்டார் நாயக்காவின் உருவச்சிலைக்கு சேதம் விளைவிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் காணப்படுவதாக தெரிவித்து அப்பகுதியில் ஒன்று கூடுவதற்கு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு கோட்டை நீதவான் திலின கமகே இன்று இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். கொழும்பு காளிமுகத்திடல் பகுதியில் உள்ள பண்டாரநாயக்காவின் உருவச்சிலையை சுற்றியுள்ள 50 மீட்டர் சுற்றுவட்டத்திற்குள் நுழைவதற்கு கோட்டை நீதவான் நீதிமன்றம் தடை உத்தரவு பிறப்பித்துள்ளது. கொழும்பு காளிமுகத்திடல் கோட்டா கோகம போராட்டக்காரர்கள் அங்குள்ள பண்டாரநாயக்க உருவச்சிலையை சுற்றியுள்ள 50 மீட்டர் சுற்றுவட்டத்திற்குள் நுழையக்கூடாது என நீதிமன்றம் தடை உத்தரவு பிறப்பித்துள்ளது. சிலைக்கு சேதம் விளைவிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக தகவல் கிடைத்தமைக்கு அமைய கோட்டை காவல்துறையினர் விடுத்த கோரிக்கையினை ஏற்றுக்கொண்டு நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. ஸ்ரீலங்காவின் ஜனாதிபதி வேட்பாளராக போட்டியிட்ட ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் டலஸ் அழகப்பெருமவிற்கு அனைத்து கட்சி உறுப்பினர்களும் வாக்களிக்கவில்லை என ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகர தெரிவித்துள்ளார். இந்த உறுப்பினர்களுக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்படுமா என்பதை தீர்மானிக்க மத்திய குழுவிற்குள் கலந்துரையாடல் நடத்தப்படும் என நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெயசேகர தெரிவித்தார். புதிய ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான இன்றைய வாக்கெடுப்பின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெயசேகர அழகப்பெருமவிற்கு ஆதரவளிக்க ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தீர்மானித்துள்ளதாக தெரிவித்தார். எனினும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் அங்கத்தவர்கள் அனைவரும் நாடாளுமன்ற உறுப்பினர் அழகப்பெருமவிற்கு வாக்களிக்கவில்லை என அவர் குறிப்பிட்டார். அத்துடன் புதிய அரசாங்கத்தின் கீழ் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி இந்த அமைச்சு பதவிகளையும் ஏற்காது கட்சியின் வேலை திட்டத்தையும் நிறைவேற்றும் எனவும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகர மேலும் கூறியுள்ளார். ஸ்ரீலங்காவின் ஜனாதிபதி என்ற வகையில் நாடு எதிர்பார்க்கும் அரசியல் மாற்றத்தை நடைமுறைப்படுத்துமாறு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட ரணில் விக்ரமசிங்கவிற்கு இன்று அழைப்பு விடுத்துள்ளார். ஸ்ரீலங்கா நாடாளுமன்றில் இன்று உரையாற்றிய சஜித் பிரேமதாச
இன்றைய சூழலில் அரசியல் மாற்றம் மிகவும் அவசியமானது என குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீலங்கா அரசியல் அமைப்பின் 20வது திருத்தமும் இல்லாதொழிக்கப்பட வேண்டும் என்றும், இந்த திருத்தங்களே நாட்டை தற்போதைய குழப்பத்திற்கு தள்ளியுள்ளதாகவும் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச விமர்சித்துள்ளார். தனித்து முடிவெடுக்கும் வேளையில் அதிகார பசி முதன்மையானதாக இருந்ததாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் சஜித் பிரேமதாச மேலும் சாடியுள்ளார். அறிவியல் பகுத்தறிவை விட கட்டுக்கதைகளுக்கு முன்னுரிமை அளித்தமை பொதுமக்கள் மீது எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் அவர் மேலும் குற்றம் சாட்டியுள்ளார். 69 லட்சம் மக்கள் வாக்குகளை பெற்ற ஜனாதிபதிக்கு எதிராக பாரிய மக்கள் எதிர்ப்பு உருவாகியதாகவும், அதன் காரணமாக தனது பதவியிலிருந்து விலகுவதற்கு அவருக்கு நேரிட்டது எனவும் சஜித் பிரேமதாச கூறியுள்ளார். அதன் காரணமாகவே புதிய ஜனாதிபதியை தேர்வு செய்ய வேண்டிய சூழல் ஏற்பட்டதாகவும், இந்த விடயத்தை நாடாளுமன்றத்தில் உள்ள 225 பேரும் புரிந்து கொண்டால் சிறந்தது என தாம் எண்ணுவதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். அரசியல் அமைப்பிற்கு உட்பட்டு செயற்பட வேண்டுமென திடமாக நம்புவதாகவும், நாட்டிற்குள் காட்டு சட்டத்தை நடைமுறைப்படுத்த முடியாது எனவும் சஜித் பிரேமதாச கூறியுள்ளார். அரசியல் அமைப்பிற்கு உட்பட்டே டலஸ் அழகப்பெருமவும் தாமும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட தீர்மானித்த போதிலும், புதிய யுகம் ஒன்றை நோக்கிய நகர்வாகவும் புதிய கலாச்சாரமாகவும் புதிய வேலை திட்டமாகவும் ஒரு அடி பின்வைத்து தாம் ஜனாதிபதிக்கான போட்டியிலிருந்து விலகிக் கொண்டதாகவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்காக இன்று நடத்தப்பட்ட வாக்கெடுப்பில் மக்களின் தெரிவு பிரதிபலித்தது என ஒருவர் நம்பினால் அது கட்டுக்கதை என தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அனுர்குமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். புதிய ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான வாக்கெடுப்பின் பின்னர் இன்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய அனுர்குமார் திசாநாயக்க, இன்றைய வாக்கெடுப்பு மக்களின் அபிலாசைகளை சிதைத்த பிம்பமாகும் என விமர்சித்தார். ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் இன்று அளிக்கப்பட்ட வாக்குகளின் கலவையானது நாடாளுமன்றத்திற்கு வெளியே உள்ள மக்களை பிரதிபலிக்கவில்லை என்று கூறிய அனுர்குமார திசாநாயக்க, பொதுமக்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கருத்துக்களுக்கும் நிலைப்பாட்டிற்கும் இடையே பாரிய முரண்பாடு இருப்பதாகவும் சுட்டிக்காட்டினார். தமிழ் தேசிய கூட்டமைப்பு, 10 சுயேட்சை அரசியல் குழுக்கள், ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி ஆகிய கட்சிகள் நாடாளுமன்ற உறுப்பினர் டலஸ் அழகப்பெருமவிற்கு ஆதரவளிப்பதாக அறிவித்துள்ள நிலையில், இந்த வாரம் நாடாளுமன்றத்தில் அதிர்ச்சிகரமான சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்த அனைத்து உறுப்பினர்களும் ஆதரவு வழங்கியிருந்தால் நாடாளுமன்ற உறுப்பினர் அழகப்பெரும 113 வாக்குகளை விட அதிகமாக பெற்றிருப்பார் எனவும் அனுரகுமார திசாநாயக்க மேலும் கூறியுள்ளார். எனினும் இந்த அரசியல் கட்சிகள் எந்த அடிப்படையில் இந்த தீர்மானத்தை மேற்கொண்டன என்பது குறித்து தேசிய மக்கள் சக்தியிலும் நாடாளுமன்ற உறுப்பினர் கேள்வி எழுப்பியுள்ளார். நாட்டின் தீர்க்கமான தேர்தல் வரலாற்றில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்கள் வாக்குகளுக்காக விலை போயுள்ளதை தாம் கண்டுள்ளதாகவும் அவர் விமர்சித்துள்ளார். புதிய மக்கள் ஆணையை பெறும் வகையில் தேர்தல் நடாத்தப்பட வேண்டும் எனவும் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுர்குமார திசாநாயக்க மேலும் வலியுறுத்தியுள்ளார். தமக்கு தனிப்பட்ட முரண்பாடுகள் இல்லை எனவும், தமது தரப்பு அணியை ஒருபோதும் காட்டிக் கொடுக்கவில்லை எனவும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் டலஸ் அழகப்பெரும தெரிவித்துள்ளார். ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான இன்றைய வாக்கெடுப்பின் பின்னர் நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய டலஸ் அழகப்பெரும தான் அனைத்து நேரங்களிலும் உண்மையாகவே செயற்பட்டதாக தெரிவித்தார். ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் இன்றைய வாக்கெடுப்பில் தமக்கு ஆதரவளித்த அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் ஜனாதிபதி வேட்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான டலஸ் அழகப்பெரும நன்றி தெரிவித்துள்ளார். 6 வாகன அனுமதி பத்திரங்களை வேண்டாம் என்று கூறிய தனிநபர் தான் எனவும், தாம் ஒரு கோடீஸ்வரனும் இல்லை எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் டலஸ் அழகப்பெரும தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான சலுகைகளை தவறாக பயன்படுத்தக்கூடாது என்றும், தான் எப்போதும் நேர்மையாக பணியாற்றுவதாகவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். யாழ்ப்பாண மாநகர சபை காவல் பணியாளர்களின் சீருடை தொடர்பான வழக்கிலிருந்து விடுதலை கிடைத்தமை தமக்கு கிடைத்த வெற்றி என யாழ் மாநகர முதல்வர் விஸ்வலிங்கம் மணிவண்ணன் தெரிவித்துள்ளார். குறித்த வழக்கு விசாரணைகளுக்காக கட்சி பேதமின்றி ஒத்துழைப்பு வழங்கிய அனைத்து சட்டத்தரணிகளுக்கும் அவர் நன்றி தெரிவித்துள்ளார். மேலும் சில உள்நாட்டு செய்திகள் தொடர்கின்றன. யாழ்ப்பாணம் காவல்துறை கடற்பகுதியில் 650 கிலோகிராம் கேரள கஞ்சாவுடன்
மாதகளைச் சேர்ந்த இருவர் ஸ்ரீலங்கா கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட இருவரையும் மீட்கப்பட்ட கஞ்சாவினையும் சட்ட நடவடிக்கைகளுக்காக ஸ்ரீலங்கா கடற்படையினர் ஊர்காவல்துறை காவல்துறையினரிடம் ஒப்படைத்துள்ளனர். திருகோணமலை பட்டினமும் சூழலும் பிரதேச செயலக பிரிவில் உள்ள சிறுவர் இல்லங்கள், முதியோர் இல்லங்கள் மற்றும் விசேட தேவையுடையோர் நிலையங்களுக்கு தேவையான ஒரு தொகை உலர் உணவுப் பொருட்கள் வழங்கி வைக்கப்பட்டுள்ளன. குறித்த நிகழ்வில் திருகோணமலை மாவட்ட அரசாங்க அதிபர், மேலதிக அரசாங்க அதிபர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இயற்கை பசலை உற்பத்தியினை ஊக்கப்படுத்தும் நோக்கில் ஃபெரண்டினா நிறுவனத்தினால் கல்முனை பகுதியில் இயந்திர தொகுதிகள் வழங்கி வைக்கப்பட்டுள்ளன. இந்த நிகழ்வில் விவசாய பாட விதான அலுவலகம், நிறுவனத்தின் பிராந்திய முகாமையாளர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தமிழகத்தில் அதிமுக தலைமை பணியகத்தின் சாவிகளை கட்சியின் இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியிடம் ஒப்படைக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் இன்று பன்னீர்செல்வத்திற்கு உத்தரவிட்டுள்ளது. உயர்நீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பு தமது தரப்பிற்கு சாதகமாக வந்ததை அடுத்து எடப்பாடி பழனிசாமியின் இல்லத்தின் முன் குவிந்து அவரது ஆதரவாளர்கள் உற்சாக கொட்டடிகளை எழுப்பியுள்ளனர். தலைமை பணியகத்திற்குள் ஒரு மாத காலத்திற்குள் தொண்டர்களை அனுமதிக்க கூடாது எனவும் நீதிமன்றம் தனது தீர்ப்பில் குறிப்பிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமை கழக அலுவலகம் வருவாய்த்துறையினரால் சீல் வைத்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தது. வழக்கு விசாரணையின் முடிவில் எடப்பாடி பழனிசாமியின் வசம் கட்சி அலுவலகத்தை ஒப்படைக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமை கழக அலுவலகம் கடந்த ஜூலை 11 வன்முறை அதிகமானதால் வருவாய்த்துறையினரால் சீல் வைக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கு தொடர்பாக தீர்ப்புக்காக சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி சதீஷ்குமார் முன்பு இரு தரப்பினரின் வாதமும் பட்டியலிடப்பட்டது. இந்த இரு தரப்புக்குள்ளே உள்ள பிரச்சினைகளால் சீல் வைக்கப்பட்ட அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை அலுவலகத்தின் சீலை அகற்ற வேண்டும் என்றும் அலுவலகத்தின் சாவியை கழகத்தின் இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்றும் தீர்ப்பு வழங்கப்பட்டது. இதுகுறித்து அந்த தீர்ப்பில் குறிப்பிடப்பட்டதாவது, விரும்பத்தகாத சம்பவங்களை தவிர்க்கும் வகையில் கட்சி தொண்டர்களை ஒரு மாத காலத்திற்கு கட்சி அலுவலகத்திற்குள் அனுமதிக்க கூடாது. அலுவலகத்திற்கு தேவையான போதுமான பாதுகாப்பை காவல்துறை வழங்க வேண்டும் என இருந்தது. கடந்த ஜூலை 11 அதிமுகவில் உட்கட்சி பூசலால் ராயப்பேட்டையில் இருந்த கட்சி அலுவலகம் சூறையாடப்பட்டு வருவாய்த்துறையினரால் சீல் வைக்கப்பட்டது. அதன்பின் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவின் இடைக்கால பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டார். அதே சமயம் ஓ பன்னீர்செல்வத்தை கட்சியில் இருந்து நீக்கினார். அவரின் அந்த நீக்குதல் செல்லாது என கூறி எடப்பாடி பழனிசாமி மற்றும் உடன் இருந்த 44 பேரை OPS கட்சியில் இருந்து தூக்கினார். இவ்வாறு மாறி மாறி உட்கட்சி பூசல் போய்கொண்டிருந்த நேரத்தில் கட்சி அலுவலகமும் மூடப்பட்டது. இதை அப்போதே நீதிமன்றத்துக்கு எடுத்து சென்ற எடப்பாடி பழனிசாமி தரப்பினர் சட்டப்படி இன்று சாவியை தங்கள் கையில் எடுத்தனர். ரஷ்யாவின் எரிவாயு விநியோகம் முழுமையாக நிறுத்தப்படும் நிலையை எதிர்கொள்வதற்கு தயாராகுமாறு ஐரோப்பிய ஒன்றியம் உறுப்பு நாடுகளுக்கு அறிவுறுத்தியுள்ளது. அத்துடன் எதிர்வரும் மார்ச் மாதம் வரை எரிவாயுவின் பயன்பாட்டை 15% குறைக்குமாறும் ஐரோப்பிய ஆணைக்குழு ஒன்றியத்தில் உள்ள உறுப்பு நாடுகளை வலியுறுத்தியுள்ளது. ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கான எரிவாயு விநியோகத்தை ரஷ்யா முழுமையாக துண்டிக்கும் என்பது ஊகத்தின் அடிப்படையிலான ஒன்றென ஐரோப்பிய ஆணைக்குழு கூறியுள்ளது. எனினும் எரிவாயு விநியோகமானது சட்ட பிணைப்பு கொண்ட ஒன்றெனவும் ஆணைக்குழு மேலும் சுட்டிக்காட்டியுள்ளது. ரஷ்யாவிலிருந்து ஜெர்மனிக்கு செல்லும் முக்கியமான நோர்ட்ஸ்ட்ரீம் வன்குழாய் ஊடான எரிவாயு விநியோகம் பராமரிப்பு பணிகளுக்காக கடந்த 10 இடைநிறுத்தப்பட்டுள்ளது. இந்த குழாயின் பராமரிப்பு பணிகள் நாளை நிறைவு பெறுவதாக தெரிவிக்கப்படும் நிலையில் மீண்டும் எரிவாயு விநியோகத்தை ரஷ்யா வளமைக்கு கொண்டு வராது என்ற கரசனைகள் எழுந்துள்ளன. ஐரோப்பா கடந்த ஆண்டு தனது இயற்கை எரிவாயுவின் 40% ரஷ்யாவிடம் இருந்தே பெற்றிருந்ததுடன் ஐரோப்பாவில் ரஷ்யாவின் எரிவாயுவை அதிகளவில் இறக்குமதி செய்யும் நாடாக ஜெர்மனி காணப்படுகிறது. ஜெர்மனிக்கு அடுத்தபடியாக இத்தாலி அதிகளவான எரிவாயுவை ரஷ்யாவிடமிருந்து பெற்று வருகிறது. எனினும் உக்ரைன் மீதான தாக்குதல் ஆரம்பிக்கப்பட்ட பின்னர் பல ஐரோப்பிய நாடுகளுக்கான எரிவாயு விநியோகத்தை ரஷ்யா துண்டித்துள்ளது. இந்த நிலையில் எரிவாயுவை வைத்து ஐரோப்பிய ஒன்றியத்தை ரஷ்யா அச்சுறுத்துகிறது எனவும் எரிவாயுவை ஓர் ஆயுதமாக ரஷ்யா பயன்படுத்துவதாகவும் ஐரோப்பிய ஒன்றிய ஆணையாளர் உர்சுலா வென்டர்லயன் கூறியுள்ளார். ஆகவே பகுதியளவில் அல்லது பாரிய அளவில் அல்லது முழுமையாக எரிவாயு விநியோகத்தை ரஷ்யா துண்டிக்கலாம் என்பதால் அந்த நிலைமையை எதிர்கொள்ள நாடுகள் தயாராக வேண்டும் என அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். அடுத்து மேலும் சில உலக செய்திகள் தொடர்கின்றன.
உத்தரப்பிரதேச மாநிலம் ஹாப்பூரில் உள்ள அரசு பாடசாலை ஒன்றில் இரண்டு தலித் மாணவிகள் ஆசிரியர்களால் நிர்வாணமாக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மாணவிகள் சுமார் ஒரு மணி நேரம் நிர்வாணமாக இருந்ததாக தகவல்கள் தெரிவிக்கும் நிலையில் தமது மகள்களின் சீருடைகளை கழற்றி புகைப்படம் எடுக்குமாறு ஆசிரியர்கள் கூறியதாக பெற்றோர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். முன்னதாக நீட் மருத்துவ கல்வி நுழைவுத் தேர்வில் கேரளாவில் உள்ள மையத்தில் மாணவியரின் உள்ளாடைகளை அகற்ற கட்டாயப்படுத்தியது தொடர்பாக நேற்று 5 பெண்களை காவல்துறையினர் கைது செய்திருந்த நிலையில் இன்று இந்த தகவல் வெளியாகியுள்ளது. இத்தாலியின் பிரதமர் பதவியிலிருந்து விலகுவதற்கு மேற்கொண்ட தீர்மானத்தை மரியோ திராகியும் இழப்பெற்றுள்ளார். தற்போது கூட்டணி அரசாங்கத்தை பாதுகாப்பதற்கு புதிய உடன்படிக்கை ஏற்படுத்த வேண்டிய அவசியத்தையும் அவர் வலியுறுத்தியுள்ளார். மரியோ திராகியின் பதவி விலகலை இத்தாலிய ஜனாதிபதி நிராகரித்து 6 நாட்கள் கடந்துள்ள நிலையில் கூட்டணி அரசாங்கம் பாதுகாக்கப்பட வேண்டுமென்ற பல இத்தாலியர்களின் கோரிக்கையை நிராகரிக்க முடியாது என அவர் மேலும் கூறியுள்ளார். ரஷ்யாவின் நீண்டகால நட்பு நாடான சிரியா உக்ரைனுடனான ராஜதந்திர உறவுகளை துண்டித்துள்ளது. பரஸ்பர கொள்கைகளின் அடிப்படையில் இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டதாக சிரியாவின் வெளிவகார அமைச்சர் தெரிவித்துள்ளார். உக்ரைனிலிருந்து பிரிந்து தனி நாடாக பிரகடனம் செய்யப்பட்ட பிராந்தியங்களில் சிரியா அங்கீகரித்ததை அடுத்து சிரியாவுடனான உறவுகளை துண்டிப்பதாக உக்ரைன் ஏற்கனவே அறிவித்திருந்தது. ஆஸ்திரேலியாவில் கொரோனா தொற்று மீண்டும் தீவிரமடையும் நிலையில் ஊழியர்களை வீடுகளில் இருந்து பணியாற்றுமாறு வலியுறுத்தப்பட்டுள்ளது. கடந்த 7 நாட்களில் மாத்திரம் 300,000+ அதிகமான புதிய கொரோனா தொற்று நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக அந்த நாட்டு அதிகாரிகள் கூறியுள்ளனர். ஒமைக்ரோனின் துணை விகாரங்களான BA.4 மற்றும் BA.5 வைரஸ் காரணமாக ஆஸ்திரேலியாவில் 3வது கொரோனா தொற்று அலை தாக்கம் ஏற்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. உக்ரைன் மீதான யுத்தத்தை நேட்டோவை ஆரம்பித்ததாக ஈரானிய உயர்மட்ட ஆன்மீக தலைவர் அயதுல்லா அலி கமேனி கூறியுள்ளார். ஈரான் தலைநகர் தெர்கானில் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினுடனான சந்திப்பின் போது அவர் இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார். போர் என்பது ஒரு வன்முறை மற்றும் கடினமான பிரச்சினை எனவும் அதில் பொதுமக்கள் சிக்கிக் கொள்வதில் ஈரான் மகிழ்ச்சி அடையவில்லை எனவும் அவர் கூறியுள்ளார். ஆண்டு நவம்பர் வரையில் உள்ள 2 வருடங்களுக்குள் ஸ்ரீலங்காவின் நிறைவேற்று அதிகார அரசு தலைவர் என்ற பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. அமெரிக்கா மேற்பார்த்த மேற்குலகின் அனுசரணையுடன் ரணில் இந்த அதிகாரத்தை சுவைத்தபடி இலங்கையின் மீள்கட்டமைப்புடன் தனது ஐக்கிய தேசிய கட்சியின் அவர் அரசியல் முன்னரங்குக்கு கொண்டுவர சித்தப்படக்கூடும் என்ற எதிர்பார்ப்பு உள்ளது. இந்த நிலையில் இந்த விடயங்களை மையப்படுத்தி வருகின்றது இன்றைய பார்வை பதிவு. ஸ்ரீலங்கா ஜனநாயக சோசலிச குடியரசுக்கு 1970களின் பிற்பகுதியில் நிறைவேற்று அதிகார அரசு தலைவர் முறை அறிமுகப்படுத்தப்பட்டது. அவ்வாறாக இருக்கும் அந்த தடத்தில் புதிசு கண்ணா புதிசு என்ற பாணியில் இன்று ஒரு முதல் தடவை ஆட்டம் இடம்பெற்றது. அந்த ஆட்டத்தில் கண்ணா லட்டு தின்ன ஆசையா என இடைக்கால அரசு தலைவரான ரணில் விக்ரமசிங்கவிடம் ஒரு வினா எழுப்பப்பட்டு 2 வருடங்களுக்கு இந்த லட்டை வைத்துக் கொள்ளுங்கள் என நிறைவேற்று அதிகாரம் அவருக்கு வழங்கப்பட்டுள்ளது. அதாகப்பட்டது 0 ஹீரோ ஆகி பதவியை திறந்த கோட்டாபாய ராஜபக்சவுக்கு எஞ்சியிருக்கக்கூடிய பதவிக்காலமான 2024 நவம்பர் வரை அமெரிக்கா மேற்பார்த்த மேற்குலகின் அனுசரணையுடன் ரணில் விக்ரமசிங்கே இந்த லட்டை சுவைத்துக் கொள்வார். ஆனால் ரணில் கண்ணா லட்டு தின்ன ஆசையா என ராஜபக்ச அணியிலிருந்து வினா எழுப்பப்பட்டு அங்கிருந்தும் ஆதரவு வழங்கப்பட்ட போதிலும் இந்த லட்டு இன்று நண்பகலில் தனக்கு கிட்டிக் கொள்வதற்கு முன்னர் ராஜபக்சக்களின் அணியிலிருந்த டலஸ் அழகப்பெருமா என்ற போட்டியாளருக்கு ஐக்கிய மக்கள் சக்தி, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி, சுயாதீன அணி, தமிழ் தேசிய கூட்டமைப்பு, தமிழ் முற்போக்கு கூட்டணி, ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் ஆகியன கைகளை தூக்கியதும் ரணிலுக்கும் சற்று பதற்றம் அதிகரித்தது என்னவோ உண்மைதான். ஆயினும் இந்த பதற்றங்கள் எல்லாம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டு ஸ்ரீலங்காவின் 8வது நிறைவேற்று அதிகார அரசு தலைவர் என்ற லட்டு ரணிலுக்கு கிட்டிவிட்டது. இனிமேல் இந்த லட்டு கிட்டிய புழுகத்தில் உள்ள ரணில் தினேஷ் குணவர்தனாவை பிரதமராக கொலுவேற்றுவார். அதேபோல டலஸ் மற்றும் சஜித்துடன் இணைந்து தனக்கு ஆப்படிக்க முனைந்த ஜிஎல் பீரிஸை வெளியுறவுத்துறையிலிருந்தும் அவர் கடாசி விடுவார்.
எதுவாறு பரபரப்பு விறுவிறுப்பு ஆகியவற்றுடன் இன்று அதிகாலை வரை இடம்பெற்ற டீல் பேசல்களின் பின்னணியில் வாக்களிப்பின் முடிவுகளும் பரபரப்பாக எதிர்பார்க்கப்பட்டது என்னவோ உண்மைதான். இன்று ஸ்ரீ ஜெயவர்தனபுர நாடாளுமன்ற அரங்கில் 223 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வாக்களித்த இந்த காட்சியில் ரணிலுக்கு 134 வாக்குகள் கிட்டியிருந்தன. டலஸ் அழகப்பெருமாவுக்கோ 82 வாக்குகள் கிட்டியிருந்தன. எந்த ஒரு கட்சியும் பகிரங்கமாக ஆதரவு தெரிவிக்காத அனுரகுமார திசாநாயக்காவுக்கோ ஆகமொத்தம் 3-3 என 3 வாக்குகள் கிட்டின. 4 வாக்குகள் நிராகரிக்கப்பட்டன. இந்த கணக்கு வழக்கு அடிப்படையில் 52 வாக்குகள் வித்தியாசத்தில் ரணில் லட்டை பெற்றார். தமிழ் தேசிய மக்கள் முன்னணியிலிருந்து கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மற்றும் செல்வராஜா கஜேந்திரன் ஆகிய இருவரும் எதிர்பார்க்கப்பட்டதைப் போலவே வாக்களிப்பை புறக்கணித்தனர். இதுவாறு இன்று ஸ்ரீ ஜெயவர்தனபுர நாடாளுமன்ற அரங்கத்தைச் சுற்றி காவல்துறையினரும் படையினரும் குவிக்கப்பட்டு கடும் பாதுகாப்பு ஏற்பாடுகளுக்கு மத்தியில் இடம்பெற்ற இந்த தெரிவின் பின்னணியில் தனக்குரிய ஆதரவை பெறுவதற்காக ரணிலின் தொலைபேசி ரிங் ரிங் ஓசைகள் பல நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கைத்தொலைபேசிகளில் ஒலித்திருப்பதை மறக்க முடியாது. இன்றைய வாக்கெடுப்பு ஒரு இரகசிய வாக்கெடுப்பு என்பதால் யார் யாருக்கு வாக்களித்தார்கள் என்பதை அறிய முடியாது என்பதால் எதிராளியின் முகாமிலிருந்தும் சில காய்களை உருவியெடுக்கும் வகையில் ரணிலின் இந்த ஆபரேஷன் வைலி ஃபாக்ஸ் ஆட்டம் இடம்பெற்றிருந்தது. அந்த ஆட்டத்திற்கு அவருக்கு வெற்றி கிட்டியதாகவும் கூறப்படுகின்றது. அதன் அடிப்படையில் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பில் இருந்து கூட ஒரு சில வாக்குகள் ரணிலுக்கு கிட்டியதாகவும் கிசுகிசுக்கப்படுகின்றது. இன்று காலையே வாக்களிப்பு ஆரம்பமாக முன்னர் ரணிலை ஆதரித்துக் கொள்வதாக இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் அறிவித்தது. அதே சமகாலத்தில் சிவி விக்னேஸ்வரனும் ரணிலுக்காக கையை உயர்த்தினார். இதன் பின்னர் மஹிந்த ராஜபக்ஷ, சமல் ராஜபக்ஷ, நாமல் ராஜபக்ஷ, சசீந்திர ராஜபக்ஷ ஆகிய ராஜபக்ஷ குடும்ப உறுப்பினர்களும் ரணிலுக்கு வாக்களிக்க போவதாக பகிரங்கமாக தெரிவித்தனர். இதற்கிடையே மறுமுனையில் டல்லசுடன் கூட்டிச் சேர்ந்த சஜித்தின் இந்த நகர்வு அவரது ஐக்கிய மக்கள் சக்தி அணியையும் கலகலக்க வைத்திருந்தது. குறிப்பாக சஜித்தின் இந்த நகர்வு குறித்து ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா சீட்டப்பட்டுக் கொண்டார். சஜித் பிரேமதாசாவுக்கு இந்த போட்டியில் வெற்றி கிட்டு நம்பிக்கை இல்லையென்றால் டல்லஸுக்கு ஆதரவளிக்க முன்னர் தன்னை போட்டியிட அனுமதித்திருக்க வேண்டும் என்ற கோபம் ஃபீல்ட் மார்ஷல் பொன்சேகாவிடம் இருந்தது. இதனால் டலஸுக்கு ஆதரவளிக்கும் ஐக்கிய மக்கள் சக்தியிலும் சில பிளவு நிலை இருந்ததால் அங்கிருந்தும் சில வாக்குகள் ரணிலுக்கு கிட்டியிருக்கலாம் என கிசுகிசுக்கப்படுகின்றது. இதே சமகாலத்தில் டலஸ் அழகப்பெருமாவுக்கு ஆதரவளித்துக் கொள்வதாக தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு நேற்றிரவு அறிவிக்க முன்னர் இடம்பெற்ற டீல் ஒன்றும் இங்கு சுவாரஸ்யத்துக்குரியது. நேற்று மாலை டலஸ் அழகப்பெருமா, சஜித் பிரேமதாசா மற்றும் ஜிஎல் பீரிஸ் ஆகியோருடன் கூட்டமைப்பு பேசிய போது இந்த டீல் வெளிப்பட்டது. அந்த டீலின் அடிப்படையில் அரசியல் கைதிகளின் விடுதலை, ஸ்ரீலங்கா படையினரால் ஆக்கிரமிக்கப்பட்ட காணிகளின் விடுவிப்பு, குருந்தூர் மலை உட்பட வடக்கு கிழக்கில் இடம்பெறும் பௌத்த ஆக்கிரமிப்பை நிறுத்துவது, காணாமல் ஆக்கப்பட்டோர் தொடர்பான விசாரணைகளை மீண்டும் ஆரம்பிப்பது, ஐநா மனித உரிமை பேரவையின் தீர்மானத்துக்குரிய ஒத்துழைப்பை வழங்குவது, தமிழ்த் தேசிய பிரச்சினையை தீர்ப்பது உட்பட 5 கோரிக்கைகள் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பால் முன்வைக்கப்பட்ட போது அதற்கு டலஸ், சஜித், பீரிஸ் ஆகிய 3 முகங்கள் மெதுவாக தலையாட்டி கொண்டதாகவும் கொழும்பு பட்சிகள் கூவின. இதன் பின்னர்தான் டலஸ் அழகப்பெருமாவுக்கு ஆதரவு அளிப்பதாக கூட்டமைப்பிலிருந்து சுமந்திரன் செய்தியை பகிரங்கப்படுத்தியதாக கூறப்படுகின்றது. ஆனால் கூட்டமைப்புக்கும் டலஸ், சஜித், பீரிஸ் மும்முகங்களுக்கும் இடையிலான இந்த டீல் எழுத்து வடிவில் வந்ததாக தெரியவில்லை. மாறாக வழமை போலவே ஆகட்டும் பார்க்கலாம் என்ற பாணியில் வந்ததாகவே கூறப்படுகின்றது. ஆயினும் இறுதியில் ரணிலின் வெற்றியுடன் இந்த டீல் இப்போது வலுவிழந்துவிட்டது. ஆக மொத்தம் இலங்கை அரசியலில் வைலி ஃபாக்ஸ் இல்லையென்றால் தந்திரமான நரி என வர்ணிக்கப்படும் ரணிலின் இந்த வியூகம் இப்போதைக்கு அவருக்கு வெற்றியை கொடுத்துள்ளது. ஆனால் இந்த வெற்றிக்கனியை, மன்னிக்கவும் இந்த வெற்றி லட்டை ரணில் எப்போதைக்கும் கையில் வைத்திருக்க முடியாதென்பதும் அரசியலில் நிரந்தர நண்பர்களும் இல்லை, நிரந்தர எதிரிகளும் இல்லை என்ற தத்துவத்தின் அடிப்படையில் அவருக்கும் எதிர்காலத்தில் சில தந்திரங்கள் காத்திருக்கத்தான் செய்யும். இவை எமது இலங்கை கலையகத்தின் செய்தி தொகுப்பு. மீண்டும் லண்டன் கலையகத்திற்கு திரும்புகின்றோம். நன்றி ரபேஷன். பிரித்தானியாவில் பதவி விலகி செல்ல இருக்கின்ற பிரதமர் போரிஸ் ஜான்சன் இன்று நாடாளுமன்றத்தில் தனது இறுதி கேள்வி நேர அமர்வை நடத்தியிருந்தார்.
கோடைக்கால விடுமுறையை முன்னிட்டு நாடாளுமன்ற அமர்வுகள் இடைநிறுத்தப்பட இருக்கின்ற நிலையில் இன்று இந்த அமர்வு இடம்பெற்றிருக்கின்றது. பிரித்தானியாவின் புதிய பிரதமர் மற்றும் கன்சர்வேட்டிவ் எனப்படும் பழமைவாத கட்சியின் தலைமைத்துவத்தின் இறுதி வேட்பாளர்கள் இருவரும் இன்று மாலை தெரிவு செய்யப்பட்டிருக்கும் நிலையில், அதற்கு முன்னதாக இன்று பகல் நாடாளுமன்றத்தில் பிரதமரின் கேள்வி நேரம் இடம்பெற்றது. பிரதமர் போரிஸ் ஜான்சனை பொறுத்தவரை இதுதான் அவரது இறுதி கேள்வி நேர நிகழ்ச்சியாகும். கோடை விடுமுறையின் பின்னர் நாடாளுமன்ற அமர்வுகள் ஆரம்பமான பின்னர் செப்டம்பர் 5ஆம் தேதியன்று அறிவிக்கப்படும் புதிய பிரதமர்தான் இனி புதிய கேள்வி நேரத்தை நடத்துவார். இந்த நிலையில் இன்று இடம்பெற்ற இறுதி கேள்வி நேர அமர்வில் அரசாங்கத்தை கடுமையாக விமர்சித்த தொழிற்கட்சித் தலைவர் சர் கேர் ஸ்டேமர் அரசாங்கத்தின் பலவீனமான பொருளாதார கொள்கைகளை கண்டனம் செய்திருந்தார். எனினும் எதிர்க்கட்சித் தலைவரின் விமர்சனங்களை எதிர்கொண்ட ஜான்சன், பிரெக்ஸிட், வெற்றிகரமான கொரோனா தடுப்பூசி திட்டம் மற்றும் பொருளாதார வளர்ச்சி ஆகியன தனது அரசாங்கத்தின் சாதனைகள் என பதிலடி வழங்கியிருந்தார். மேற்கு ஐரோப்பாவை கடந்த 2 நாட்களாக தாக்கிய கடுமையான வெப்பம் அட்லாண்டிக் சமுத்திரத்தில் இருந்து நகர்ந்த குளிர்ந்த காற்றினால் ஓரளவு தணிக்கப்பட்டிருக்கின்றது. எனினும் சில நாடுகளில் காட்டுத் தீயினது தாக்கம் தொடர்ந்தும் தீவிரமாகவே இருக்கின்றது. பிரான்சில் காட்டு தீயினால் கடுமையாக பரவிய பிராந்தியங்களுக்கு அரசு தலைவர் இம்மானுவேல் மேக்ரான் இன்று நேரடியாக சென்று பார்வையிட்டிருக்கின்றார். இயற்கை சடுதி மாற்றங்களுக்கு உதாரணமாக நேற்று தகித்த வெம்மையிலிருந்து இன்று ஏறக்குறைய 15 செல்சியஸ் குறைவடைந்த நகர்வு இருக்கின்றது. ஒப்பீட்டு ரீதியில் பிரித்தானியா மற்றும் பிரான்சின் வெப்பகலை முடிவுக்கு வரும் அறிகுறிகள் தருகின்றன. குறிப்பாக நேற்று பிரித்தானியாவில் 40 செல்சியஸை தாண்டிய வரலாற்று வெப்பநிலை பதிவு செய்யப்பட்ட நிலையில் குளிர்ந்த கடல் காற்றின் தாக்கம் காரணமாக நாடளாவிய வெப்பநிலை வீழ்ச்சியடைந்து பெரும்பாலான பகுதிகளில் 26 செல்சியஸ் வெப்பம் நிலவியது. பிரான்ஸ் உட்பட்ட நாடுகளிலும் வெப்பநிலை தணிவு ஏற்பட்டுள்ளது. பிரான்சின் சில பகுதிகளில் வலுவான இடியுடன் கூடிய மழை மற்றும் பலத்த காற்றுக்குரிய மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஜுரோந்த் மற்றும் லந்தே பிராந்தியங்களில் ஏற்பட்ட பாரிய காட்டுத்தீ காரணமாக 80 சதுர மைல் காடுகள் எரிந்துள்ளன. அத்துடன் அங்கு 37,000 அதிகமான மக்கள் வெளியேற்றப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் இன்று அந்த பகுதிகளுக்கு அரசு தலைவர் இமானுவேல் மேக்ரான் நேரடியாக சென்று பார்வையிட்டுள்ளார். ஸ்பெயின், இத்தாலி மற்றும் கிரீஸ் ஆகிய நாடுகளிலும் காட்டுத்தீ பரவல் தொடர்கிறது. கடுமையான காற்று மற்றும் வறண்ட நிலைமை தீயணைப்பு முயற்சிகளுக்கு தொடர்ந்து சவாலாக உள்ளன. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஸ்ரீலங்கா அரசு தலைவர் ரணிலின் தெரிவுக்கு இலங்கையில் ஆதரவும் எதிர்ப்பும். நிதி பேச்சுக்களுக்கு புதிய நிலவரங்கள் உதவும் என நாணய நிதியம் நம்பிக்கை. ரணிலின் வெற்றியில் பேரங்கள் மற்றும் கட்சி தலைவர்களை மீறிய வாக்களிப்பு ஐயங்கள். தேர்தலில் தலையீடு செய்ததான குற்றச்சாட்டை மறுத்தது இந்தியா. மக்கள் செல்வாக்கற்ற ரணில் பதவி விலகும் வரை போராட்டங்கள் தொடரும். காலி முகத்திடல் போராட்டக்காரர்கள் இன்று சூளுரை. அதிமுக தலைமக திறப்புகளை ஒப்படைக்க பன்னீர்செல்வத்துக்கு உத்தரவு. சென்னை உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பால் பழனிசாமி தரப்பு உற்சாகம். ஐரோப்பாவின் கடும் வெப்பத்தை தணிக்கும் அட்லாண்டிக் சமுத்திர காற்று, எனினும் காட்டுத்தீயின் தாக்கம் தொடர்ந்தும் தீவிரம். பிரித்தானிய நாடாளுமன்றத்தில் போரிஸ் ஜான்சனின் இறுதி கேள்வி நேரம். புதிய பிரதமர் மற்றும் கட்சி தலைமைக்கு இறுதி வேட்பாளர்கள் தெரிவு. இதுடன் ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நேரலை நிறைவு பெறுகின்றது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibc.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள். நன்றி, வணக்கம்.